நான் வந்திருக்கும்போது உருக்கமாக பாட்டெல்லாம் பாடினாங்க, அவ்வளோ உருக்கமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது ஃபிலிமிக்கு காரணமாக இன்னொரு வாழ முடியாது, அதையும் உருக்கம் எடுத்துக்கிறீங்க. இல்லை, இங்கே இருக்கிற யாருமே 90 வருஷம் வரைக்கும் வாழ முடியும்னு தோணலை. வாழ்ந்தாலும் அவர் மாதிரி நிறைவாக வாழ முடியும்னு தோணலை. அவர் மாதிரி ஒரு சம்சாரம் கிடைக்கும்னு தோணலை. அவர் மாதிரி டெடிக்கேட்டடாக கடைசி மூச்சு வரைக்கும் தொழில் பண்ண முடியும்னு தோணலை. அதனால் அதை வந்து வருத்தமாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சரித்திரம் படைத்தாள் சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னா நம்ம சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அவர் தான் இவர் சரித்திரம். சிவாஜி எம்ஜிஆர் சரித்திரம் நீங்கள் சொல்லணும்னா, சிவாஜி எம்ஜிஆருங்கிறவர் பிற்காப்பில் உள்ளவங்க தான் இளைய தலைமுறைக்கு தெரியும். அவங்களோட துவக்க காலம் நிறையா பேர் தெரியாது. 7 வயசு பையனாக சொல்லாமல் கொள்ளாமல் பாலக்காட்டு பக்கம் ஓடி போயிடுவார் சிவாஜி. அங்கே போய் நாடகங்களில் 2 வருஷம் நடிக்கார். நடித்த உடனே திடீர்னு அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசை வந்தது. சரின்னு பழையபடி நாடகம்னு சொல்லாமல் பாலக்காட்டுலேருந்து திருச்செங்கோடு வழியாக வந்து கொல்லங்கோடு வழியாக பொள்ளாச்சிக்கு வராங்க. வரபடியே நடுராத்திரி 7:30 ஏதோ ஒரு விஷக்கடி பாம்பு கடிச்சு கூட வந்த ஒருத்தன் மயக்கமாயிட்டான். அவனை தூக்கிட்டு நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போய் அவனுக்கு வைத்தியம் பண்ணி அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து பொள்ளாச்சி வந்து திருச்சி போகிறதுக்கு எவ்வளோ காசு இருக்குன்னு கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. கேட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு 4 ரூபா ஷார்ட்டேஜ் இருக்குது. என்ன பண்ணால் முடியும் பண்ணி பொள்ளாச்சிலேருந்து கோத்தனூர் போய் இறங்கி கோத்தனூர் நாடக கம்பெனியில் நடித்து அது வர காசை வச்சுட்டு சிவாஜி திருச்சிக்கு போய் போகிறாரு. அங்கே போனால் ஒரு தம்பி இல்லை, அதான் செத்து போயிட்டாரு. இன்னும் புதுசாக ஒரு என்ட்ரி, புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இது யாருன்னு இப்போ புதுசாக பிறந்தவன் தம்பி தான், அவங்க வந்த தம்பி செத்து போயிட்டாங்க. நான் அப்படி வாழ்க்கை துவக்கங்கள் பராசக்தி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பின்பக்க தலை வந்து ரட்டமண்டமாக இருக்குது, கண்ணு மட்டும் பெருசாக இருக்குது, மூக்கு நீளமாக இருக்குது. அது பல கமெண்ட்லாம் பண்ணாங்க. இல்லை, இவர் கட்டாயமாக வேணும்னு பிஏபி வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது இவர் தயார் பண்ணுறதுக்கு தினம் வந்து ஒரு 100 ரூபா பாக்கெட் வைப்பாங்க. நீ என்ன பண்ணியோ தெரியாது, நாளைக்கு காலையில் 100 ரூபா பாக்கெட் கூடாதுமாங்க. அது பிரியாணி சாப்பிடு, என்ன சாப்பிடே போய் இங்கேயே சாப்பிடு, உடம்பு தயார் பண்ணுவான்னு சொல்லி அப்படி தயார் பண்ணிட்டு எடுக்க பார்க்கும்போது பழைய செட்டியாரவர்களுக்கு நம்பிக்கை வரல. என்ன சொன்னால் கேளுங்கப்பா, சரியாக வராதுங்கிறாங்க. கிட்ட 10 மாசம் ஆகி போயிட்டு கடைசியில் அந்த குவார்ட்டர் சீன் எடுக்கும்போது குவார்ட்டர் ரட்சை பார்த்துட்டு இந்த பையன் தான்ப்பா நான் எதிர்பார்த்த பையன், ஐயோ விளம்பரமாக பண்ணியிருக்கானே அப்படின்னு. மொத்த செட்டு வந்து கல்யாணி இட்லி கடை, அந்த காக்கா பாட்டு பாடுற இடம், குவார்ட்டர் சகலமானது கம்ப்ளீட் ரீ எலெக்ஷன் பண்ணி செட்டை வந்து ஏபிஎம்பியூ மொத்தத்தையும் திரும்ப செட்டை போட்டு 10,000 திரும்ப ரீஷூட் பண்ணி தான் நீங்கள் பார்த்த படம். அப்படியெல்லாம் வந்த சிவாஜி தான் அப்போ நாயகராக போய் ஒரு நாள் மேயரானார். வீரபாண்டி கட்டமூனுக்கு வந்து கெய்லோவில் போய் அவார்டு வந்தார். பெரும் கதை இருக்கிறது பின்னாடி. கெய்லோவுக்கு பந்தல் சாரு, இப்போ பத்மினி ராகினி எல்லாம் கூடப்பட்டு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகும்போது இவங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் இங்கே வாங்கிட்டு போகணும், ஊசி பாட்டு உடம்பு கண்டிஷனுக்கு வாங்கிட்டு போகணும். பப்பி மாவுக்கு பரபரப்பாக வந்துட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிட்டாங்க. போய் கெய்லோ இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் இந்த அம்மா பிடிச்சி நிறுத்திருந்தாங்க, எல்லாத்தையும் உள்ள விட்டாங்க. இல்லைங்க, நான் அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் கலாச்சார தூதர்னு என்ன சொன்னாலும் அவங்க முடியாதுட்டாங்க. நேரம் நாதர்கிட்ட போனால் முடியாது, நேரம் இல்லை. தம்மா பொட்டி வச்சுட்டாங்க. நேராக மேடைக்கு போய் வச்சு இங்கே பார்த்தா எங்கேயா பப்பிமா அப்படின்னு கேட்டால் பப்பிமா வந்து அங்கே மாட்டிட்டாங்க. குவாரண்டைன் பேர், அதாவது தாற்காலிகமாக ஒரு உள்ள அடைச்சிருக்கு பேர் குவாரண்டைன் ஜெயில் மாதிரி. ஒன்றே வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ராகினி அனுப்பி அந்த நம்ம கோபிகை செய் கோபிகா சீரியல் போடுவாங்க அந்த மாதிரி, இங்கே ஒரு பாவாடை கட்டி விட்டு இந்த குடத்தன் தலையை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி கோபிகாச்சுமே வேஷத்தை போட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் கொடுத்து நேராக உங்கள் போக சொல்லி டாய்லெட் போகணும்னு சொல்லி நேராக பப்பிமா உள்ளே வர சொல்லி டாய்லெட்டுக்குள்ளே பப்பிமாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த அம்மா ட்ரெஸ்ஸை அவள் போட்டுக்கிட்டு பப்பிக்கு பதிலாக ராஜினி உள்ளே போய்ச்சு பப்பிமாங்க வந்துட்டாங்க. அப்படி மேடையில் வச்சு அந்த பங்கு வீரபாண்டி கட்டமானு நினைக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தி திரை வரி வட்டின்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைலாக் வந்து கம்பீரமாக திரையில் 60 அடி உயரத்துக்கு 40 அடி திரையில் போயிட்டுருக்கு. உலகளவில் பெரிய மனுஷனாக உட்காந்து புறாமல் பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்சது பெஸ்ட்டு சிவாஜி கணேசன் அப்படின்னானுங்க. ஒரு எறும்பு ஒன்று ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போச்சு. எதுவுமே அவ்வளோ சிவாஜி அந்த சைஸில் பார்த்து அவ்வளோதான் இருப்பார். 90 இருப்பார் அவர். மேலே போய் மேடையிலனா இந்த மனுஷன் தான் அந்த குளோசம் அடித்தவனா கை தட்டினாங்க. பா அதிர்ச்சி போச்சு. அரங்கமே ஆடி போகிற அளவுக்கு கை தட்டினானுங்க. சிவாஜி உலகத்தை எதுக்குமே மயங்காத ஆள். அந்த வினாடி கிட்டியும் சொன்னோடனே பத்திமா சிவாஜி சிவாஜி ஜெய் சிவாஜி முடிக்கா முடிச்சிக்கான் அப்படி பண்ணாங்க. அப்படியெல்லாம் போராடி வந்தவன், ஒரு வரலாறு படைத்தவன் சிவாஜி. அந்த இடத்தெல்லாம் இனிமேல் இப்போ உள்ளத்தில் நல்லவன் இப்போ பாட்டு போட்டாங்களா இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. அந்த வரலாறு முடிஞ்சு போச்சு. அப்படி வரலாறு படைத்தவர் மனிதன் சிவாஜி. இப்போ எம்ஜிஆர் என்ன நினச்சிங்களா, 2 வயசு குழந்தையாக இருக்கும்போது அப்பா செத்து போயிட்டாரு. பிழைக்கிறது கடையில் அம்மா கூட்டிட்டு சத்தியமாவை கூப்பிட்டு கும்பகோணம் வராங்க. அங்கே வந்து வேல்நாயகன் ஒருத்தர் நாடகம் தொடர் வச்சிருக்காரு.
பையன் வந்து அங்கே பள்ளிக்கூடம் மூணாம் கிளாஸ் ஆணையடி படியில் மூணாம் கிளாஸ் மட்டும் எம்ஜிஆர் சேர்த்து விடுறாங்க. மூணாம் கிளாஸ் மேலே படிக்கல, சாப்பாட்டு பிரச்சனை வருதுன்னு உடனே நாடகத்துக்கு கூட்டிட்டு போய் லபாகுஷான்னு ஒரு நாடகம் நடிச்சதுக்கு ரெண்டு பேரும் சக்கரபாணிக்கு ஒரே அம்மா இருப்பாங்க, நடிச்சதுக்கு வாரத்துக்கு வந்து 4000 ரூபா கூலி, அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும். அப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக பியூஷ் அண்ணப்பாவுக்கு எம்ஜிஆர் சிபாட் அவர் ஹீரோவாக இருக்கு, ஹீரோயின் வேஷம் போடுவார் எம்ஜிஆர். அப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து 1936 எம் கே ராதாவுடைய சந்திரலேகாப்பட்ட கதாநாயகன் எம் கே ராதாவுடைய அப்பா கந்தசாமூலியார்ன்னு அவர் நாடக ஆசிரியர், அவர் விகடனுடைய எடிட்டர் எஸ் எஸ் வாசனுடைய சதிலீலாவது கதையை வாங்கி தன்னுடைய பையனுக்கு ஹீரோ போடுற படம் எடுக்கிறார். அதில் எம்ஜிஆர் துண்டு வேஷம் அறிமுகமாகிறார். எம்ஜிஆர் டிஎஸ் பாலையா என் எஸ் கிருஷ்ணன்லாம் அது அறிமுகமானாங்க. கரெக்டாக 16 நாள் போலீஸ் வேஷம் போய் டெய்லி நின்றுக்கார் எம்ஜிஆர். 16 நாள் வேஷம் இல்லை, எலிசா தங்கன்னா முத முதல் டயக் பண்ணார். நான் சொல்கிறார், அந்த போலீஸ் வேஷத்துக்கு யாருப்பா பையன் அப்படின்னாங்க. சார் நான் ரெடியாக இருக்கேன்னா, சைக்கிள் இருக்காப்பா அப்படின்னா, சைக்கிள் இல்லைங்களா, சைக்கிளில் போய் போலீஸ் வேஷம் பண்ணி டாக்டர் ஹேவிட் சம்மர் டே அப்படின்னாரு. சார் சார் எலிசா வரணும், எலிசாப்பில் ஒரு பொட்டிக்கடை இருந்தது, பொட்டிக்கடை ஒரு சைக்கிள் இருந்து நேராக போய் எம்ஜிஆர் சைக்கிள் தூக்கிட்டு வந்தார். ஒரு வேடிக்கை பாருங்க, சிவாஜி எம்ஜிஆர் போய் சைக்கிளோட தெரியாது, தாய்மார் எப்படிப்பட்ட தாய்மார் பார்க்குறது, விபத்து வந்து சொல்லிட்டு கார் ஓட்டக்கூடாது பைக் ஓட்டக்கூடாது சைக்கிள் ஓட்டணும்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் சைக்கிள் ஓட தெரியாது, அவுட் ஃபீல்டில் வச்சு சைக்கிள் ஏற்றி விட்டு வந்து தள்ளி விடுறான், அப்படியே படத்தில் படி போய் இந்த பக்கம் போத்து விடுறாரு. படையப்படி டேக் டூ படைய பண்ணாங்க, அதுக்குள்ள அந்த சைக்கிள் ஓடிது, சைக்கிள் திருடிடான் திருடலப்பா, தெல்கியம் சைக்கிள் இஸ் ஆக்டிங் நாட், இங்கிலீஷ் எனக்கும் தெரியும் சைக்கிள் கொடுக்க சொல்லி அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் வந்து கிருஷ்ணன் மஞ்சள் கிருஷ்ணன். அந்த காலத்தில் வந்து எடிட்டராக இருக்கிறவன் பிஎஸ்சியை சைக்கிள் வச்சுக்கிறது, இப்போ கார் இன்னைக்கு வந்து பெஞ்ச் கார் வச்சுருக்க மாதிரி பிஎஸ்சியை சைக்கிள் அவ்வளோ வேல்யூமா. இன்னும் நேராக எம்ஜிஆர் போய், அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, 16 நாள் வந்தேன் இன்னைக்கு சைக்கிள் என்ன ஷார்ட்டு எடுக்க மாட்டாங்க, இது முடிச்சுடா கொடுக்குறேன் சொல்லி, அப்படி பழக்கமான எம்ஜிஆர் அவர்கள். 1952 நான் ஒரு படம், கலைஞர் அவர்கள் காசிலிங்கம் பிஎஸ் யூரப்பா எம்ஜிஆர் 4 பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க நாம்னு, அதுவும் மூதிக்கு. இப்படி போராடிட்டு இருக்கும்போது மலைக்கிழமை நடிச்சிருக்கா, மலைக்கிழமை வரல. இந்த டைமில் ராமண்ணா போய் ஒரு படம் எடுக்கலாம்னு கூண்டு கிடிங்க படம், அண்ணா பிரமாதமான கதை, அது வந்து நீங்கள் நடிக்க முடியாது, வில்லன் வேஷம் சிவாஜி கணேசன் பண்ணிக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு அருமையான டீசெண்டான ரோலு, ஒரு 4-5 நாட்டில் வரும், நீங்கள் நடிங்க அப்படின்னு. ஒன்று எம்ஜிஆருக்கு அதை இப்போ நாம் படம் ஊடலே, இப்போ வேறு படம் பெருசாக இல்லை, கணேசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது, அவங்க உலகத்தையே பெரிய ஆக்டரு, ஓகே இப்போ நான் நடிக்கிறேன், உங்களுக்காக நடிக்கிறேன் அப்படின்னாரு. நம்ப மாட்டேங்க, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிவாஜி நீங்கள் ரிலீஸாகிறதுக்கு முன்னாடி 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிக்க சினிமா வந்தவர். அந்த மரியாதையை முன்னிட்டு சிவாஜி கொடுத்த சம்பளத்தை விட ஒரு 1000 ரூபாய் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேர்த்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா காலம் ஓடுது, 52, அதுக்கப்புறம் 65-66 அந்த பெற்றாத்தான பிள்ளை வரும்போது கிருஷ்ணன் பஞ்சிக்கிட்ட சொல்கிறார், அவர் எம்ஜிஆர் சொல்கிறாரு, உலகத்திலேயே பெரிய ஆக்டர்னா சிவாஜி, அவமா யாரும் வர முடியாது, பட் அவரை தொழிலை நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னார். அடிச்சு காட்டுறேன்னு சொன்ன மனுஷன் நீங்க நம்பி பாருங்க, ஏவிஎம்ல அன்பேவா நடிச்சாரு, அங்கே வந்து எங்கள் வீட்டு படம் பிச்சுட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து கட்டப்பொம்மனு கப்பல் தமிழ் எடுத்து அங்கே வந்து 1000 கிலோ படம் எடுக்க ஆரம்பிச்சாரு. சாமனா பிரிச்சு போய் குடியிருந்த கோயில் பண்ணாரு, எம்இல வந்து விளையாட்டு பிள்ளை மோட்டாசன் பிள்ளை இரும்பு திரையை மோட்டாசன் நடிச்சாரு சிவாஜி, அங்கே போய் ஒளி விளக்கு பண்ணாரு. இதெல்லாம் நீங்கள் சிவாஜி காமனே அத்தனையும் பிடித்தாங்க மனுஷன், அப்புறம் நாட்டையும் பிடிச்சிட்டாங்க. நினச்சி பாருங்க, அந்த மனிதர்கள் டஜன் சொன்னீங்கன்னா அதுக்கு இணையான டஜன் பெருமை தான், நீங்க சாதாரண மனிதராங்க, நீங்க உட்கார்ந்து நீங்க என்ன விருதுகள் சொல்றீங்க, விருது எந்த விருதுமே பெருமை சாதனை அடைக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுங்க, அவர் வந்து சினிமா துறையில் நடிகனாவோ வேற துறை வந்து எங்கேயோ போயிருப்பாரு, இன்றும் அவரிடம் அடைக்க முடியாம அப்படியே தான் இருக்குது. நீங்க தான் நினைக்கிற மாதிரி அவர் பிச்சைக்காரன் கிடையாது, அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்தவர், கௌரவமா இருந்தவர். நான் வீட்டுக்கு போய் பலதான் போயிருக்கேன், 4 கிரவுண்டு வீடு அது, நீ 4 கிரவுண்டு 5 பண்ணிக்க 40 கோடி, 4 கிரவுண்டு வீட்டில் குடியிருந்த மனுஷன், கௌரவமான குடும்பம், அருமையான சம்சாரம், அந்த அம்மா இன்னைக்கு வரல. எந்த முறை போய் பார்த்தேன், பிம்மி சார்ந்தனுக்கு ஒரு மனைவினா லட்சுமிகரமாக இருக்கலாம் சொல்வீங்க, கையெழுத்து கும்பிடலாம் சொல்லுவீங்க, அப்படி எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஒரு பெண்மணி பிம்மி சார்ந்த வயசு, அந்த அம்மா இன்னைக்கு வரல. அந்த படத்தில் புஸ்தல் பாருங்க, அவ்வளோ அழகான பொம்பளை வந்து லட்சுமிகரமான அப்படிங்கிற வார்த்தை அந்த அம்மாவுக்கு தான் போகுது, அந்த அம்மாவுக்கு வந்த பசங்க தான் இன்றைக்கி கூட இருக்காங்க. அந்த வாழ்க்கை துவங்கினவர் காயத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஓஜிபி நாடகத்துக்கு போய் ஸ்டேஜ் கொஞ்சம் பாப்பட்டியில் எடுத்து கொடுப்பாரு, இப்போ டயலாக்ல எழுதுவாராம், எம்ஜிஆர் பார்த்து அறிமுகம் இருக்கும்போது முத முதல்ல வந்து தொழில் கட்சிக்கான சொல்லிட்டு கலைவாணர் என்எஸ்கே விட்டு அவர் சிஜே மோகன் வந்திருக்கார், அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியே இவர் சொல்லி கொடுக்குறாரு. ரோலி பிரிக்ஷன் முத முதல்ல கேமரா வாங்கி அவர் எடுத்த முதல் படம் ராஜாராணி படத்தில் நடிச்ச சிவாஜியோட முதல் படம், சிவாஜி தான் முத முதல் போய் கிளிக் பண்ணுறாரு. நான் ஒரு ஒரு நினச்சி பாருங்கள், சிவாஜி இப்போ உச்சத்தில் நேரில் போய் போட்டோ நம்ம கேட்ட சும்மா யாரா நீங்கள் கேட்பாங்கல்ல, பரவாயில்ல எடுத்துக்கிட்டார், அதை பெருமையாக சொல்கிறார் சிவாஜி, முத முதல் நான் கேமரா எடுக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டேன் சொன்னார்,
அந்த சிவாஜி வந்து முத முதல் படம் எடுத்தேன். அப்படி ஆரம்பித்து அப்புறம் ஃபிலிம் சேம்பருக்காக ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நடிகன் தயாரிப்பாளர் டைரக்டருடைய வரலாறை தொகுத்து ஃபிலிம் சேம்பர் கொடுக்கறது தான் இவருடைய வேலை. அப்போ தேவராஜ் ஒருத்தர் ஃபிலிம் நியூஸ்னு பத்திரிக்கை நடத்துறாரு. ஃபிலிம் நியூஸ்னு பத்திரிக்கை நடத்தி இவர் இல்லை, ஃபிலிம் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்தினவர், சாதாரண பத்திரிக்கை நடத்தினவர் தேவராஜ் ஒருத்தர். அந்த தேவராஜன் வந்து நீ எனக்கு போட்டோ எடுக்கக்கூடியான்னு சொல்லி அந்த ஃபிலிம் நியூஸ் பத்திரிக்கை போட்டோ எடுக்க ஆரம்பித்ததுக்கு அந்த முதலாளியோட இவருக்கு அந்த பேர் வந்துச்சு, இவர் தான் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிட்டார். எவ்வளவு பெரிய மனித தெய்வமா இருந்தாலும் திங்க் பண்ணி பாருங்க, அவர் பண்ண மகத்தான சாதனைகள் சாதனைப்படுத்த தமிழ் திரையோட வரலாறு புஸ்தகம் இருக்குது. நான் ஒரு 10 புஸ்தகம் வாங்கி டைரக்டர் மனிதத்தை உள்பட பல பேருக்கு நான் கொடுத்தேன். அதாவது 1931 ஊபப்பட காலத்துலேருந்து முத முதல் 1931 அக்டோபர் 31 முதல் படம் வந்து வருது காளிதாஸ் வருது. அன்னைக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்துலையும் என்னென்ன படம் வந்துச்சு, அது தயாரித்த கம்பெனி யாரு, நடித்தவங்க யாரு, இந்த குறிப்பு வந்து கிட்டத்தட்ட கற்பனை பாருங்க, ஒரு 7000 படங்களுக்கான வரலாறை ஒரு மனுஷன் எப்படி சார் பண்ணியிருப்பான். நீங்கள் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க, 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ டீட்டெயில் வேணுமா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதை மனுஷன் போய் அந்த பேஜை எடுத்து அந்த வருஷத்தை எடுத்து கண்டுபிடிச்சு ஒன்று பெறுவாங்க. அவர் வந்து எளிமை இனிமை தொழிலை தெய்வமாக வணங்குவது ஒரு மட்டும்தான், அது ஒரே உதாரணம் நீங்கள் ஃபிலிம் சாணம்னா. நீங்கள் இங்கே இருக்க யாராவது என்னை விட பெரியவங்களா இருக்கீங்க, யாராவது ஃபிலிம் சாண்ட கோபமாக சத்தப்பட்டு பார்த்தீங்களா, சத்தப்பட்டு பாருங்களா, சாந்த சுருவி அவர், சாந்த சுருவி அந்த மனிதன் தான். நான் முத முதல் புது உலகம் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன், புது உலகத்தில் பண்ணிட்டு போது ஹீரோ பண்ண ஆரம்பிச்சேன். இனிமேல் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரெஸ் மீட் வைக்கணும் சார் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ்காரம் மொத்தமாக 120 பேர் இருப்பாங்க. அந்த 120 பேருக்கு வந்து முத முதல்ல டை கொடுக்க ஆரம்பித்தேன், அப்புறம் கொடை கொடுக்க ஆரம்பிச்சேன், ப்ரீஃப் கை கொடுக்க ஆரம்பிச்சேன், டைம் பேஸ் ஒவ்வொரு படங்கள் வரும்போது ஏதோ சின்ன பொருள் நமக்கு பெரிய சம்பளம் கிடையாது. என்னுடைய 100வது படத்துக்கு சம்பளம் 25 ரூபா நான் ஞாபகம், 125வது படத்துக்கு தான் தொலைஞ்சு போகணும், மோகனுக்கு தான் 2 லட்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு தொலைஞ்சு போன 1 ரூபா கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு 5000 ஒதுக்கி வச்சு இப்போ ப்ரெஸ்ஸுக்காக ஒவ்வொரு தடையும் இந்த வேலையெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அது என்ன வேடிக்கைன்னா 120 பேரில் எப்படி ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போயிருக்கும், வெறும் பேர் மட்டும் இருக்கா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த ஆளு அவன் கமிஷன் வந்திருப்பான், இவர் என்ன பண்ணிப்பாரு, ஒரு வருஷமா பத்திரிக்கை வந்தியான்னு சொல்லிட்டு அவன் பேர் விட்டுருப்பாரு. நான் காதை கடை போகும்போது எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்களா அப்படிப்பாங்க. என்ன சார் இந்த பத்திரிக்கை நிறுத்தி 3 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன குடியாயா முடிய போகுது, பேசாமல் கொடுத்து போனது என்ன இல்லை சார், இப்போ கரெக்டாக செய்யணும் இல்லை சார், கொடுத்து போக கொடுங்க சார், இப்படியெல்லாம் என்னால் திட்டத்தான் வாங்கி நம்ப மாட்டேங்க. அத்தனை படங்களுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் சூர்யா படம் காட்சி படங்கள் ப்ரெஸ் மீட் வந்து கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ப்ரெஸ் மீட் வேணும் என்று கொடுக்க காரணமே பிரிமி சாந்தனவர்கள் தான், அவர் தான் துவைக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாணம் 1974 நடந்துச்சு. அப்போ தான் வந்து பத்திரிக்கை, இன்னைக்கு சொல்ல பத்திரிக்கையாளர் நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி தான். என்னுடைய முத முதல் சினிமா நடிகனான அறிமுகம் பார்க்கும்போது தினத்தான் படம் இவர் தான் சிவகுமார்னு உடம்ப கொடுத்தாங்க. இன்னும் காணாமல் போனோம்னா இதை கல்ல கொள்ள கட்டில் பண்ணுறவங்க இவர் தான் சிவகுமார் தலை கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அப்போ தான் படிப்பேன் சார், ஏவிஎம் அறிமுகம் அடிக்கல புதுமுகம் சிவகுமார் படிக்க மாட்டோம், இவர் தான் சிவகுமார் யார் இது அப்படி படிப்பானா, என்ன சார் டெக்னிக் பாருங்க, இவர் தான் சிவகுமார் போட்டு என் படத்தை போட்டாங்க. அதை போட காரணமானது அதிவர பாண்டியன்னு பேர், அவருக்கு அழகுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஜிப்பா போட்டு பூதனா காற்றுல பறந்துடுறோம் அப்படி ஒரு மனுஷன், அப்போ தங்கமாக நாள். அவருக்கு தம்பி எனக்கு யோகா கற்றுக்கணும் ஆசைப்பட்டு ஓவியக் கல்லூரியும் அது பக்கமாக இருக்கு தினத்தி ஆஃபீஸ் நம்ப மாட்டேங்க. 4 மணிக்கு நான் போய் அவருக்கு சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும் அது தங்கி போகிறவர், அவருக்கு போய் நான் யோகா சொல்லி கொடுத்தேன். அப்படி ஆரம்பித்து அது படங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட்டு எந்த வருஷம் என்ன படம் வந்துச்சுன்னு தொகுத்து அந்த கல்யாணத்துக்கு புறப்பட்டு போகும்போது அத்தனை பத்திரிக்காரங்களுக்கு தனியாக ஒரு பொட்டி அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோகிராஃபர்ஸு ப்ரெஸ் மொத்த மெட்ர கோயம்புத்தூர் கூட்டி வந்து அங்கே ரூம் போட்டு தங்க வச்சு வர அதாவது காட்டுற கல்யாணம் இங்கே நைட்டே வர வச்சு முடிச்சு பத்திரமா ஏற்றி விட்டு என் கல்யாணத்தை முறையாக நடத்த வச்சு நடத்த வச்சது ஃபிலிம் சாயந்தரவர்கள். அதுக்கப்புறம் 79 என்னுடைய 100வது படம் வரும்போது சார் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து 100 தயாரிப்பாளரை கூப்பிட்டு நன்றி தெரிவித்து ஷீல்டு யாருமே கொடுக்கல, எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி வரலாறு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அவன் யாரும் பண்ணல. முத நாங்கள் தான் வந்து 100 படங்கள் தயாரிப்பாளர் கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணி நன்றி தெரிவித்து ஒரு ஷீல்டு ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் முகமைச்சர் இருந்தார். அந்த ஐடியாவை கொடுத்தது திரும்பி சாண்டவர்கள், 100 தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி அந்த 100 படங்கள்லையும் நடிச்ச எந்தெந்த படக்கான புகைப்படங்கள் அந்த டைரக்டர் பேர் ப்ரொடியூசர் பேர் ரிலீஸான தேதி போட்டு ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்தார். அந்த என்னென்ன 50 வருஷம் நான் வச்சிருக்கிறேன், எனக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்களுக்கும் கேஆர்ஜாவுக்கும் அதே மாதிரி ஆல்பம் போட்டிருக்காரு, எனக்கு அப்புறம் கமல்ஹாசன் போட்டார். அது மட்டும் இல்லை கடைசியாக 192 படம் 192 படத்துக்கும் நான் ஒரு புகைப்படம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2 ஆல்பம் போட்டு சார் நீங்கள் நடிச்ச படம் எல்லாத்துக்கும் ஆல்பம், என்ன மனுஷன் சார், என்ன சார் தேவை அவருக்கு, அது என்ன வருமானம் ஒன்றும் கிடையாது. 1980 வந்து ப்ளஸ் 2 ஃபங்க்ஷன் ஆரம்பித்து அவார்டு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த ப்ளஸ் 2 ஃபங்க்ஷன் தான் 25 ஆண்டுகளுக்கு
தமிழ்நாடு முழுக்க வந்து அவார்டு வாங்கின பசங்க தேடி அந்த லெட்டரை போட்டு மெட்ராஸ் உள்ள பசங்கன்னா வீடு தேடி கார் கொடுத்தனா வீடு தேடி வீட்டுக்கு போய் அந்த பையன் கொடுத்து அவசியம் நீங்க ஃபங்க்ஷன் வாங்க சொல்லி 25 ஆண்டுகளும் வீடு தேடி போய் குட்டி போய் என் வீட்டில் வந்து அந்த அவார்டு கொடுத்து காரணமான அவர் திரும்பி அனந்தன் அவர் புரியுது உங்களுக்கு. அந்த இடமெல்லாம் எப்பவுமே அடைக்கவே முடியாது புரியுது உங்களுக்கு. நாம என்ன பண்ணாங்கன்னா ஆத்மா சாந்திமே சொல்ல வேண்டாம். அவர் செய்யற கடமை என்னன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே திரும்பி சாதனம் ஆகணும். இங்க இருக்கிற அத்தனை பேருமே திரும்பி சாதனை தான் அது பண்ண முடியாது. நன்றி.